நமக்கு வர இன்ஃபர்மேஷன் இல்லையா, நமக்கு கிடைக்கிற விஷயங்கள் வெளியிருந்து நியூஸ் மூலமாக, மக்கள் மூலமாக, ஃப்ரெண்ட்ஸ் மூலமாக நமக்கு தெரிகிற எல்லா விஷயத்தையும் அதை ஃபில்டர் பண்ணணும். வர்ற விஷயத்த அப்படியே நம்ம வந்து எடுத்துக்கிடக்கூடாது. மக்கள் வந்து மெல்டாலேயே அப்படியே கேட்டுட்டு மெல்டாலேயே அதை அதுதான் முடிவு பண்ணிவிட்டு மெல்டாலேயே அப்படியே வாழ ஆரம்பிச்சுருவாங்க. அது இல்லாமல் அதை நுணுக்கமாக கவனித்து உள்ளேருந்து என்னென்ன விஷயங்கள் இருக்குது அப்படின்னு ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கறது ரொம்ப முக்கியம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து யாராவது சொன்னாங்க இனி வாழ்க்கையில் இனி இமெயிலெலாம் ஒன்றும் வேலைக்கு வேலைக்கு உதவாது, இமெயிலெலாம் கதை முடிஞ்சு போச்சு அப்படிமாங்க. இமெயில் வச்சு எத்தனை கோடி ரூபா பிஸ்னஸ் நடந்துட்டுருக்குங்களோ தெரியுமா? தெரியாது. எங்கேயோ ரெண்டு இடத்துல பார்த்தோம், அதை முடிவு பண்ணியாச்சு அப்படின்னு. அதே மாதிரி ஃபேஸ்புக் ஆடா, அதெல்லாம் வேலைக்கு உதவாது. ஃபேஸ்புக் ஆடு நீங்கள் ஃபேஸ்புக் ஆடு பண்ணினீங்களா, எவ்வளோ ரூபா பண்ணீங்க அது தெரியாது. எந்த ஏதாவது ஒரு மேட்டரை மேல்டால் கேட்டுட்டு நம்ம வந்து முடிவு பண்ணிடுறது, அதை வந்து சரியாக தப்பான முடிவு பண்ணாமல் நம்ம எந்த முடிவு பண்ணக்கூடாது. அதுக்கு வந்து டீட்டெயிலாக போகணும். டீட்டெயிலாக போனால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு எல்லோரும் சொல்லிக் கொடுக்குற விஷயம், வாழ்க்கையில் முன்னேறணும், பெரியால் ஆகணும், சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா ஸ்கூல் போகணும், படிக்கணும், காலேஜ் போகணும், படிக்கணும், அப்புறம் டிகிரிலாம் படிக்கணும், அப்புறம் எம்பிஏ, எம்ஃபில், பிஎட், அது இது எல்லாம் போகணும், போயிட்டே இருக்கணும் அப்படிம்பாங்க. பார்த்த எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா அவங்க சாப்பாடு கூட வழி இல்லாமல் இருப்பாங்க நிறைய பேர், அல்லது ஏதோ காலத்தை ஒட்டிகிட்டு இருப்பாங்க. இதில் ரொம்ப குறைய பேர் வந்து இந்த காலேஜில் பெரிய பிரின்சிபல் அங்கே எங்கே அப்படி செட் ஆகிடுவாங்க. அந்த ஊரில் நம்ம ஒரு பெரிய கூட்டமே அவங்கள மாதிரி ஆகணும் அலைவாங்க. ஒரு பிரின்சிபல் அவங்களுக்கு கொஞ்சம் ப்ரொஃபஸர், காலேஜ் எவ்வளோ ப்ரொஃபஸர் இருக்குது, எவ்வளோ பிரின்சிபலாக முடியும், எவ்வளோ பேர் ஆக முடியும் சொல்லுங்கள். எத்தனை லட்சம் பேர் படிச்சுட்டு வெளியே வராங்க, அத்தனை லட்சம் பேருக்கும் ப்ரொஃபஸர் வேலை கிடச்சிருமா, இல்லை அத்தனாயிரம் கம்பெனிஸில் போய் கிடச்சிருவாங்க இல்லையா? அந்த மாதிரி அது நமக்கு சொல்லப்பட்ட ஒரு பொய், நமக்கு தெரியாது. ஏன்னா நம்ம சொந்தக்காரர் அப்படி தான் இருக்கான், சொக்காரர் அப்படி தான் இருக்கான், ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருக்கான், ஃபேமிலி இருக்காங்க, நம்ம அம்மா அப்பா அப்படி தான் சொல்லியிருக்காங்க, நம்ம டீச்சராக தான் சொல்லிக் கொடுக்காங்க, எல்லாரும் தான் சொல்லிக் கொடுக்காங்க. ஸ்கூலுக்கு போகணும், படிக்கணும், கடத்தை வாங்கணும், என்ன சொல்லுவாங்க, படிப்பு கடன் வாங்கணும், எல்லாம் பண்ணி பண்ணும். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா நம்ம ஜெயிச்சிருக்க மாட்டோம் லைஃப்பில். அப்போ தான் தெரிய வரும், எப்போ ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம், நல்லா படித்து காலேஜ் போயிட்டு அதெல்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணி அதுக்கப்புறம். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் எம்ஏ எம்எட்லாம் இதை பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு 800 ரூபாய்க்கு வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. சாப்பாடு பண்ணிட்டு சாப்பிட முடியாமல், பணம் இல்லாமல், ஊரில் எல்லாம் படிச்சுட்டு இங்கே வந்து ஒன்றுமே பண்ண முடியலங்களால. அப்போ தான் அவருக்கு தெரிய வந்துச்சு, எப்போ 35 வயசு 40 வயசு இப்படி போனதுக்கப்புறம் எம்ஏ இதெல்லாம் படித்து ஒன்றும் புரிஞ்சல பிள்ளைக்க. படிக்கும்போது காலேஜ் போகிறேன், மாமா என்ன பண்ணதான், எம்ஏ படிக்கிறார், அவர் எம்ஏ இது படிக்கிறார், எம்மா இவர் எம்எட் படிக்கார், இன்ஜினியரிங் படிக்கார். ஆனால் முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த கதை என்ன வரணும், என்ன நடந்துச்சுன்னு அப்புறம் தான் தெரிய வரும். நான் சொல்கிறது எல்லாருமே ஃபீல் ஆகும்னு சொல்ல வரல, ஆனால் 80% பேர் காணாமல் போயிடுவாங்க இதெல்லாம் படிச்சுட்டு. ஏன்னா நமக்கு சொல்லப்பட்ட போய் இன்ஃபர்மேஷன், நமக்கு கிடைச்ச விஷயங்கள் இருக்கலாம், நம்ம அதை நினச்சிட்டு இருக்கோம், அதனால் அப்படி ஆயிரும். இன்ஃபர்மேஷனை வந்து சரியாக என்றைக்குமே ஒரு கூட்டமே ஒரு விஷயத்தை பண்ணிகிட்ருக்குன்னா அங்கே வந்து நான் தப்பு நடக்கு அப்படின்னு அர்த்தம். அதை யோசிக்க திறமையும் தினவட்டும் நம்பிக்கையும் வேணும். எதையுமே கேள்வி கேட்குற ஒரு விஷயம் வேணும், அப்போ தான் நீங்கள் வந்து அதை முடிவு பண்ண முடியும். அதே மாதிரி யாராவது ஒருத்தர் வந்து ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா, இப்போ நான் சொல்கிற விஷயங்களை கூட நம்பக்கூடாது. ஒரு இந்த விஷயத்தை எப்படி இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம எப்படி நம்புறது அப்படின்னா, முதல்ல விஷயம் எல்லாரையும் நம்பாதீங்க, எதை சொன்னாலும் நம்பாதீங்க. ஆனால் நம்பாமலே வாழ்க்கை நடத்தினா அதுவும் கொடூரமாயிரும். நம்பக்கூடாது, ஆனால் அதை அனலைஸ் பண்ணணும், எது உண்மை எது உண்மை எது உண்மை இல்லை அப்படின்னு நீங்களே அனலைஸ் பண்ணணும். அப்புறம் நீங்கள் முடிவெடுக்கணும், யார் சொல்லுதாங்களோ அதை அப்படியே நம்பக்கூடாது. ஓகே, இப்போ யார் சொல்லதை கேட்கணும், யாரை வந்து மென்டராக எடுக்கணும், யாரோட அட்வைஸ் கேட்கணும் அப்படின்னு கேட்கணும். இப்போ நேற்று ஒருத்தர் வந்து எனக்கு பிஸ்னஸ் கோச்சிங்காக பேசியிருந்தார். சரி, நான் சொல்கிறேன், யோகா ட்ரைனிங்காக எனக்கு வந்து வந்திருந்தாங்க. அவங்க என்ன சொல்கிறது, சார் ஓ நான் பேட்ச் கேன்சல் ஆகி போயிடுது, 1000 ரூபா கொடுக்க மாட்டேங்காங்க, பைசா வேஸ்ட் ஆயிடுது எனக்கு, அது போயிருது இப்போ ரொம்ப நான் ஓகே ஓகே எல்லாம் கேட்டுருந்தேன். ஓகே, நான் சொன்னேன் ஏன் அதுக்கு மேலே உங்களால் பண்ண முடியல, இல்லை அதுக்கு தான் எனக்கு வந்து சொன்னாங்க நீங்கள் வந்து எங்கே போனாலும் சரி டக்குன்னு டயத்துக்கு போய்ட்டு டயத்துக்கு வெளியே வந்துடணும், அப்போ தான் உங்களுக்கு லட்ச லட்சமாக எல்லோரும் கொடுப்பாங்க அப்படின்னு.
நல்ல அட்வைஸாக இருக்கா? யார் கொடுத்தாங்க அட்வைஸு? எங்கள் ஒய்ஃபு கொடுத்தாங்க. ஆ ஓகே ஓகே. உங்கள் ஒய்ஃபு எந்த பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்காங்க? அவங்க எவ்வளோ பெரிய லட்சம் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்காங்க? இல்லை, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்குங்க. ஓகே, நீங்கள் அட்வைஸ் யார்கிட்ட கேட்குங்க? அந்த அட்வைஸ் வந்து அவங்க யார் கொடுக்குறாங்கங்கிறது ரொம்ப முக்கியம். கரெக்டாக யார் அட்வைஸ் கொடுக்காங்களோ அவங்க அந்த நிலையில் இருக்கணும், அப்போ தான் அவங்ககிட்ட அட்வைஸ் வாங்கணும். இப்போ நிறைய பேர் ஃபைனான்ஸ் அட்வைசர், ஐ எம் அ ட்ரெய்னர், கோச் அப்படின்னு வருவாங்க. அவங்கள எப்படி செலக்ட் பண்ணுறது? இவங்க சரியான கோச்சா சரியான கோச் இல்லையா? ஏன்னா கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஒரு இந்த செய்தி வருது, இந்த செய்தி தரியா சப்பா, இவங்களை நம்பலாமா வேண்டாமா, எப்படி கண்? ஒன்று வந்து அவங்க என்ன பேசுகிறாங்களோ அது செய்கிறாங்களா அப்படிங்கிறது முக்கியம். யாரோட பேச்சு நம்பாதீங்க, அவங்களோட செய்கையை மட்டும் நம்புங்க. நான் என்றைக்கும் யாரோட பேச்சு நம்ப மாட்டேன், அவன் என்ன செய்கிறாங்கிறத பார்ப்பேன். இப்போ வந்து ஃபைனான்ஷியல் அட்வைஸ், ஃபைனான்ஷியலில் நீங்கள் அப்படி ஆகணும் இப்படி ஆகணும், உங்கள் உங்கள் வாழ்க்கையை மாற்றி காட்டுதேன் அப்படின்னு, ஓகே, முதல்ல அவன் வாழ்க்கை எவ்வளோ மாறி இருக்கு அப்படின்னு பார்க்கணும். அவன் எத்தனை லட்சம் சம்பாதிக்கான் அப்படிங்கிறத பார்க்கணும். அவன் எவ்வளோ டெவலப் ஆகிட்டு இருக்கான் அப்படிங்கிறத பார்க்கணும். அவன் வாழ்க்கை கொடூரமாக இருக்குது, அவன் ஃபைனான்ஸ் மோசமாக இருக்குது, பணமே இல்லை, அவன் பஸ்ஸில் ஏறி வரான், அவன் வந்து உங்களுக்கு என்னத்தை பணம் பண்ணுறது சொல்லி கொடுப்பான் உங்களுக்கு? ஸோ என்ன பண்ணுறாங்கிறது முக்கியம் இல்லை, அவன் என்ன சொல்கிறாங்க முக்கியம் இல்லை, அவன் எப்படி இருக்காங்கிறது பார்க்கணும். எதை பண்ணது முன்னாடி அவன் யார் என்ன பண்ணுறான்னு கேட்கணும். அதே மாதிரி யாராவது ஒரு அட்வைஸ் சொன்னாங்க அப்படின்னா அஞ்சு தடவை வை 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 அப்படின்னு கேட்கணும். அவன் இரிட்டேட் ஆயிடுவான். ஆனால் ஒரு விஷயம் வந்து ஒருத்தர் சொல்லாங்க, நீ இப்படி செய்யுங்க அப்படின்னா ஏன் இது இப்படி செய்யுங்கன்னா ஏன், அந்த ஏன் ஏன் ஏன்னு கேட்க கேட்க அவ்வளோ கேட்குறதுக்கு அவங்களுக்கு பதில் இருக்கணும். ஏன் இதை இப்படி செய்யணும், இது இப்படி இப்படி வரும் இப்படி செய்யணும், இதுக்கப்புறம் ஏன் இப்படி செய்யணும், இப்படி இப்படி செய்யணும், இதுக்கப்புறம் ஏன் செய்யணும்னா இப்படி இப்படி செய்யணும் அப்படின்னா அந்த கோர்வையை அவ்வளோ விஷயங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்க சொல்கிறதுக்கு தகுதியானது. நிறைய பேர் வெறும் அவங்க வாய்ச்சாடாலேயே வந்து பணம் சம்பாதிப்பாங்க, சொல்லி சொல்லி பணக்காரன் ஆகுது எப்படின்னு சொல்லி கொடுத்தே பணம் சம்பாதிப்பாங்க. ஆனால் அவன் உண்மையிலே பணக்காரனாக இருக்கானா, அவனால் எல்லாம் பண்ண முடியுதா, அவன் உண்மையிலே அவ்வளோ பணம் சம்பாதிக்கிறானா அப்படின்னு பார்க்கணும். இதுதான் வந்து உண்மையை நீங்கள் கண்டுபிடிக்கிறது, கரெக்டாக? ஸோ உங்களுக்கு வர இன்ஃபர்மேஷனை வந்து நீங்களாம் அனலைஸ் பண்ணி தான் முடிவு எடுக்கணும். யாரையும் நம்பாதீங்க, யாரையும் நம்பாதீங்க, எல்லாருமே தப்புன்னு நீங்கள் நினச்சத ஒரு குறிப்பிட்ட நிறைய பேர் வாழ்க்கையில் வந்து ஒரு பெரிய வருஷத்துக்கு ஒரு நிறைய வருஷம் வேஸ்ட் ஆனதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு புரிய வருது, ஏ அப்பா அந்த உலகத்தில் அவ்வளோ ஒரு முட்டாப்பில் தான் இருக்கானா, அதுங்கெல்லாம் 40 வயசு முடிஞ்சு போயிடும். இந்த ஒரு 13 வயசில் ஆரம்பிக்கும், அம்மா அப்பா பேச்சு பிடிக்காது, அம்மா தப்பு பண்ணுதான், அப்பாவுக்கு என்ன இப்படி பண்ணிகிட்ருக்காரு அப்படி அப்போ ஆரம்பிக்கும். அது எந்திரிச்சு எந்திரிச்சு வரும்போது அதுக்கப்புறம் இந்த 20-22 வயசில் அடித்து 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 அப்படியே வந்து அப்புறம் எப்போ அவங்க இவங்க அப்படியே போவாங்க. அப்புறம் எல்லாம் நம்மளை சுற்றி இருக்கவங்க முட்டாள், நம்ம யோசிக்கிற மாதிரி யாரும் யோசிக்கல, நம்ம வித்தியாசமாக யோசிக்கும், அப்படி இப்படி பண்ண அப்படி பண்ண இந்த விஷயத்தெல்லாம் யோசித்து 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 ஒருத்தன் அதுவும் இது பின்னாடி இருந்தால் மட்டும்தான் அவனுக்கு இந்த தெளிவு வரும். 40 வயசுல தெளிவு வரும், ஆமாம் நம்மளை சுற்றி இருக்கோம் எல்லாருமே நம்மளை மாதிரி யோசிக்கல, நம்ம யூனிக்கு, நான் வந்து நான் பெரிய இன்டெலிஜென்ட் புதுசுன்னு, ஆனால் அப்போ தான் நமக்கு தெரிய வரும். நம்ம வந்து அது வரைக்கும் 40-50 வயசு போயிடும், உங்கள் காலம் முடிஞ்சு போயிடும். இது எவ்வளோ சீக்கிரம் தெரிய வருதோ, நீங்கள் எடுக்கிற முடிவு, நீங்கள் பார்க்குற கூட்டமே சாமி கும்பிட்டு தான் இவன் போய் சாமி கும்பிடுவான், கூட்டமே இந்த கோயிலுக்கு போகுதுன்னா அவனும் அந்த கோயிலுக்கு போவான், கூட்டமே சாமி கும்பிடலாம் இவனும் சாமி கும்பிட மாட்டான். இப்படி ஃபுல்லாக கூட்டத்தையே நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கிறதுனால நம்ம பண்ண முடியாது. என்றைக்கு நீங்கள் வந்து வர்ற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு செய்தி எத்தனை செய்தி வருது பாருங்கள், அவ்வளோ நியூஸும், வா இத்தனை லட்சம் வியூஸ், அத்தனை லீவ்ஸ் வியூஸ், என்ன பண்ணுவோம், வேலை ஜோலியே கிடையாது, எல்லாருக்கும் இதுதான் வேலை. எந்த ஊரில் என்ன நடந்துச்சு அது நடந்துச்சு, வேலையை ஜோலி போட்டு போர் அடிக்குது, இது போர்க்குளம் பண்ணுறது அது பண்ணுறது, மெஸ்ஸாக இருக்குது வாழ்க்கையை, ஒரு மெஸ்ஸை நடத்திட்டுருக்காங்க. அதில் நீங்கள் எவ்வளோ தெளிவாக இருக்க போகிறீங்க, எந்தெந்த இன்ஃபர்மேஷனை எப்படி எடுக்க போகிறீங்கன்னு நீங்கள் தான் முடிவு பண்ணணும்.